செக்டர் ராதாகிருஷ்ண நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் 2017 கழக வேட்பாளர் பொதுச்செயலாளர் பேராசிரியர் அவர்கள் அறிவிப்பு. வருகிற 21/12/2017 அன்று நடைபெற இருக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ண நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தோழமை கட்சிகளின் ஆதரவு பெற்ற திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக திரு என் மருது கணேஷ் என்கிற எம்என் கணேஷ் பிகாம் பிஎல் அவர்கள் போட்டியிடுவார் என்று தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே நான் இந்த அறிக்கையிலே தெளிவாக இருக்கு, தோழமை கட்சியில் ஆதரவு பெற்றேன் இருக்கேன். இதுவரையில் திமுகவோடு தோழமையோடு இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவு உண்டு. இருந்தாலும் மேலும் பல கட்சிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும், ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக கழகத்தின் சார்பில் நிச்சயமாக நாங்கள் எடுத்து வைப்போம். நியாயமாக நடக்காது என்ற காரணத்தால் தான் நாங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இது குறித்து நாடியிருக்கிறோம். அந்த பிரச்சனை வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இதற்கிடையிலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஜனநாயக முறைப்படி இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சியுடைய ஒத்துழைப்போடு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. ஏற்கனவே இந்த இரட்டை லட்சணத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் எங்களுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு. இதே இரட்டை லட்சணத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த போயே நாங்கள் தோற்கடிச்சிருக்கிறோம், அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது தோற்கடிச்சிருக்கிறோம். இதே இரட்டை லட்சணத்தை பொறுத்த வரைக்கும் தோற்கடிச்சு ஆட்சிக்கும் பல முறை நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால இரட்டை லட்சணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு துறை அளவு கூட கவலைப்படலை. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.